ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை ஒன்றாம் தேதி சர்வரி ஆண்டு பங்குனி பத்தொன்பதாம் நாள் அரசு விடுமுறை இன்றைக்கு நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைக்கு வியாழக்கிழமை குரு ஓரை ஓரை புதன் ஓரை சந்திர ஓரையில் குருமார்கள் வழிபாடு செய்வது மிக பெரிய உத்தமம் அதுவும் அல்லாமல் இன்றைக்கு ஒரு மிக பெரிய நன்மைகள் அதாவது நல்ல விசேஷமாக இருந்தால் அதை முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கு எடுக்கலாம் அதற்குண்டான ஓரைகள் நிலவரம் பார்த்தோம்னா குரு ஓரை ஆறு டு ஏழு சுக்கரன் ஒன்பது டு பத்து புதன் பத்து டு பதினொன்று சந்திரன் பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் திதி இன்று மாலை நான்கு எட்டு வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று ஐம்பத்தெட்டு வரை விசாகம் பின்பு அனுஷம் இன்று முழுவதும் சித்த யோகம் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் செவ்வாய் ராகு விருச்சிகத்தில் சந்திரன் கேது மகரத்தில் குரு சனி மீனத்தில் சூரியன் சுக்கரன் புதன் இன்றைக்கு மாத பிறப்பு என்பதால் பங்குனி பத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் நடக்க வேண்டுமென்றால் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை தரிசனம் செய்து அல்லது பக்கத்தில் இருக்கின்ற ஏதாவது பிள்ளையார் கோவிலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சிதறு தேங்காய் ஒன்று கொடுத்து எனக்கு இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி வை என்று கேளுங்கள் விநாயக பெருமான் நிச்சயம் அதை உங்களுக்கு செய்து கொடுப்பார் இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷ ராசி அன்பர்களே உத்தியோகம் தொடர்பான பணிகளில் எதிர்பாராத இடமாற்றமும் பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் குடும்பத்தில் பழைய நிகழ்வுகளின் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கை துணைவரின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் வர்த்தகம் தொடர்பான வியாபாரத்தில் புதிய முதலீடுகளில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்கவும் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் மேஷராசி என்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இந்த பரிகாரம் பின்னாடி எல்லாம் செல்லாமல் உங்களுக்கு பிடித்தமான முருகன் கோவில் எதுவோ அந்த கோவிலுக்கு சென்று முருகனை உண்மையாக உலமாற முருகனிடம் வேண்டினால் முருகர் உங்களுக்கு அருள் புரிவார் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் நான்கு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் முருகன் கோவில்னா விசேஷமான ஸ்தலம் அப்படின்னா முதல் திருச்செந்தூர் இரண்டாவது பழனி மூன்றாவது திருப்போரூர் கந்தசுவாமி இந்த மூன்று இடத்தில் முருகர் இருப்பதாக நூறு சதவீதம் இருப்பதாக ஐதீகம் இரண்டாவது இலங்கையில் இருக்கின்ற நல்லூர் முருகன் கோவிலில் முருகன் இருக்க இருப்பதாக ஐதீகம் அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளை கிடைக்கப் பெறுவீர்கள் ரிஷபராசி அன்பர்களே உறவினர்களிடம் சூழ்நிலைக்கேற்றவாறு அனுசரித்து செல்வது நல்லது சந்தேக உணர்வுகளால் நெருக்கமானவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் நேரிடும் மனதில் பலதரப்பட்ட எண்ணங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இணையம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும் மனை தொடர்பான பணிகளில் லாபகரமான வாய்ப்புகள் ஏற்படும் ரிஷபராசி என்பர்கள் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள் மற்றவர்கள் கம்பேரிசன் பண்ணாதீங்க ரிஷபராசி என்பர்கள் கம்பேர் பண்ணியே தன்னுடைய வாழ்க்கையின் பாதி காலத்தை ஓட்டி விடுகிறார்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஐந்து கிருத்திகை ரோகிணி மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும் மிதுனராசி என்பர்களே புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த காலதாமதங்கள் அகலும் பண வரவுகள் தாராளமாக இருக்கும் பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திசை தெற்கு எண் ஏழு மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கால தாமதங்கள் அகலும் உடனே திருமணம் நடந்துவிடும் வேலை கிடைத்துவிடும் புண்ணிய கஷேத்திரங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல நிலை உங்களுக்கு ஏற்படும் கடகராசி என்பர்கள் குடும்பத்தில் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உயர் அதிகாரிகளால் நன்மைகள் நடைபெறும் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள் வாசனை திரவியம் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் கடகராசி என்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கின்ற ஒரு நாள் நான் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே சொல்வது என்னென்ன அது மேஷ ராசியாக இருந்தாலும் சரி ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களும் சொல்வதை அப்படியே கேட்டால் உங்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்கும் என்னன்னா பரிகாரத்திற்கு பின்னாடி செல்லாதீர்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இரண்டாவது கோவிலுக்கு சென்று விளக்கேற்றினால் நமக்கு நன்மை நடந்துவிடும் என்று நினைக்கிறீர்கள் அது உங்களுடைய விருப்பம் என்ன பொறுத்த வரைக்கும் எத்தனையோ சிவாலயங்களில் அம்பாள் ஆலயங்களில் முருகர் ஆலயங்களில் அந்தந்த ராஜாக்கள் கட்டி வைத்த ஆலயங்களில் ஒரு வேளை விலக்கேற்றுவதற்கூட எண்ணெய் இப்பொழுது கிடையாது நல்லெண்ணெய் தாருங்கள் ஒரு மிக பெரிய உங்களுக்கு ஜென்மாக்களில் நடந்த சாப விமோச்சனம் உங்களுக்கு கிடைக்கும் விமோச்சனம் ஆகிடும் சாபம் நீங்கிவிடும் பித்ரு சாபம் குலதெய்வ சாபம் எதனா பெண் சாபம் இருந்தால் கூட நிவர்த்தி ஆகிடும் இந்த எண்ணெய் வாங்கி கொடுக்கறதுனால முந்நூறு அதாவது முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஒரு நான்கு ஐந்து தலைமுறைகளுக்கு பின் முன்னாடி யாரோ செய்த தவறுக்கு ஏதோ ஒரு சாபம் இன்றைக்கு நம்மை தாங்குகிறது என்றால் அதற்கு ஒரு எளிய பரிகாரம் கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி தருவது தான் வேறு ஒன்றுமே கிடையாது சில பேர் சொல்லுவாங்க இந்த பிராமணர்களுக்கு நூறு வேட்டி தாங்க நான் இங்கே போய் ஒரு நூறு விளக்கு போட்டு உங்களுக்கு பரிகாரம் பண்ணுறேன் அதெல்லாம் வந்து இது மாதிரி ஜோதிடர்களில் பார்த்தா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது விளம்பரத்திற்காக ஜோஷியம் சொல்பவர்களை நம்பாதீர்கள் கடவுளை மட்டும் நம்புங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் நான்கு புனர் பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் சிம்மராசி அன்பர்களே வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும் விளையாட்டு போட்டிகளில் ஆர்வம் ஏற்படும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் நிலுவையில் இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் உடனிருப்பவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஐந்து மகம்பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கும் ஆர்வம் ஏற்படும் மா சிம்மராசி என்பர்கள் வேலை நிமித்தமாக எங்கு சென்றாலும் வெற்றி காண்பீர்கள் கன்னியாராசி என்பர்களே எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் உடன் பிறந்தவர்களின் மூலம் நன்மை ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய தொழில் தொடர்பான முயற்சிகள் மற்றும் எண்ணங்கள் கைகூடும் உணவு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஸ்டொமக் அப்செட் அது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இப்பொழுது ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஏழு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் துலாம் ராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும் வெளியூரிலிருந்து புதிய வேலைகள் தொடர்பான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரித்தாலும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் வியாபார ரீதியான தொடர்புகளின் மூலம் லாபமும் அனுபவமும் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் இரண்டு சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும் துலாம் ராசி என்பர்கள் யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டும் தேவையில்லாமல் மற்றவர்களினுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய வார்த்தைகளையோ செயல்களையோ நீங்கள் செய்தால் உங்களுடைய லைஃப் கெட்டுடும் இதை சிந்தித்து செயல்படுங்கள் ஏன்னா துலாம் ராசி என்பர்கள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க விருச்சிகராசி என்பர்களே வாரிசுகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் உத்தியோக உயர்விற்கான சூழ்நிலைகள் அமையும் வியாபார வளர்ச்சிக்கான கடன் சார்ந்த உதவிகள் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க்கை துணைவரின் ஒத்துழைப்பு மனதிற்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் யாருக்கும் பணம் கொடுத்து ஏமாறாதீர்கள் பணம் கொடுத்திருந்தால் அந்த பணம் உங்களை தேடி வந்துவிடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஒன்பது விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் தனுசு ராசி என்பர்களே வெற்றிகளை குவிக்கின்ற ஒரு நல்ல நாள் மற்றவர்களிடம் உரையாடும் பொழுது பேச்சுக்களில் கவனம் வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலம் மனக்கசப்புகளை கசப்புகளை தவிர்க்க இயலும் வேலையில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் வெளியூர் பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் லாபம் மேம்படும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆலயம் தொடர்பான பணிகள் மற்றும் பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக அமையும் தனுசு அன்பர்கள் ஆன்மீக பற்றுள்ளவர்கள் உங்களுக்கு நன்மைகள் அதிக நடக்க காத்திருக்கிறது அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் ஐந்து மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் லாபம் அதிகரிக்கின்ற ஒரு நல்ல நாள் மகர ராசி என்பர்களே செய்யும் காரியங்களில் சற்று கவனத்துடன் செயல்படவும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும் வாகனம் தொடர்பான பயணங்களில் நிதானமாகவும் எச்சரிக்கையுடனும் செல்வது நல்லது வாரிசுகளிடம் கோபத்தை காட்டாமல் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் அரசு தொடர்பான காரியங்களில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் இரண்டு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் நிதானத்துடன் இருங்கள் கும்பராசி என்பர்களே விவசாயம் தொடர்பான பணிகளில் லாபம் உண்டாகும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சுப செய்திகளின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் போன சில வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் கும்பராசி என்பர்கள் இப்பொழுது ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு நேரம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சங்கடங்கள் வந்து போகும் திசை கிழக்கு எண் ஏழு அவிட்டம் சதையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் கும்பராசி என்பர்கள் தன்னுடைய தகப்பனாராக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி ஜாக்கிரதையாக பார்த்து கொள்வது சால சிறந்தது சில மருத்துவ செலவுகள்லாம் வரப்போகுது பி கேர்ஃபுல் மீனராசி என்பர்களே வியாபாரம் தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் எதிர்ப்புகளின் தன்மைகளை அறிந்து வித்தியாசமான செயல்முறைகளை கையாளுவீர்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு திறமைக்கேற்ப அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள் மீனராசி என்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் இதை விட மிகப்பெரிய விஷயம் மீனராசிக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் எதை தொட்டாலும் பொன்னாகும் இப்போ பிஸ்னஸ் டைம் மீனராசிக்கு ஏதாவது தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்தால் உடனே ஆரம்பித்து விடுங்கள் நல்ல முறையில் அது உங்களுக்கு பயனளிக்கும் மீனராசிக்கு ஒரு அற்புதமான கடவுள் அப்படின்னா பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் திருச்செந்தூர் முருகர் இதைவிட மிகப்பெரிய விசேஷம் திருப்பதி வெங்கடேச பெருமாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் எட்டு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும் வாழ்க வளமுடன் வணக்கம்